Hello friends, welcome back to my channel Women's Life with Vijay. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஹவு டு செலக்ட் அ பெஸ்ட் ஸ்கூல் ஃபார் யுவர் சைல்டு அப்படின்னு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவா இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, மேலே ஐ பட்டன்ல பின் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய போர்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம இந்தியாவில் என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, ஸோ ஒவ்வொரு போர்டும் என்னென்ன மாதிரி கரிக்குலம் செட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து என்ன போர்ட் சூஸ் பண்ணால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 போர்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, ஐபி. ஸோ எஸ்எஸ்சி வந்து ஸ்டேட் போர்ட் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஐசிஎஸ்சினா இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ ஐஜிசிஎஸ்சினா இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஐபினா இன்டர்நேஷ்னல் பக்கலரேட் அப்படிம்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நேஷ்னல் போர்டு. ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள நேஷ்னல் போர்டு, ஓகேங்களா? ஸோ ஐஜிசிஎஸ்சியும் ஐபியும் வந்து இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ். ஸோ இதோட கரிக்குலம் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து, ஸோ நம்மளோட ஸ்டேட் போர்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் போர்டுனால் எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து எஜுகேஷ்னல் போர்டு வந்து தனியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்று இருக்கும், ஆந்திராக்கு ஒன்று இருக்கும், கேரளாவுக்கு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள எஜுகேஷன் போர்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள எஜுகேஷன் போர்டு தான் வந்து கரிக்குலம் வந்து செட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்சர்ட் அவங்க பண்ணுவாங்க, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ அவங்க தான் வந்து சிபிஎஸ்சிக்கு வந்து கரிக்குலம் செட் பண்ணுவாங்க. ஸோ ஐசிஎஸ்சிக்கும் கரிக்குலம் வந்து அவங்க தான் செட் பண்ணுவாங்க. ஸோ சிபிஎஸ்சிக்கும் ஐசிஎஸ்சிக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறது வந்து ஐசிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சி வந்து தியரிட்டிக்கலாக ட்ரெயின் பண்ணுவாங்க, ஐசியில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஐஜிசிஎஸ்சியும் ஐபியும் வந்து இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ். ஸோ ஐஜிசிஎஸ்சி வந்து கரிக்குலம் யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து ஐஜிசிஎஸ்சி போர்டு வந்து ரன் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஐபிக்கு வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் ஜெனீவான்ற பிளேஸில் இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பக்கலரேட் ஆர்கனைசேஷன்ஸ், ஐபிஓ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கரிக்குலம் வந்து செட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அஃப்ளியேஷன். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே வந்து ஸ்டேட் எஜுகேஷன் போர்டு கிட்ட வந்து அஃப்ளிகேஷன் வாங்கி தான் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேட் போர்டில். சிபிஎஸ்சி அண்டர்லாம் யாரெல்லாம் வருவாங்களா, சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் வந்து சிபிஎஸ்சியில் வருவாங்க, அப்புறம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து சிபிஎஸ்சி அண்டரில் வருவாங்க. ஸோ ஐசிஎஸ்சியில் வந்து கான்வென்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வரும். ஸோ ஐஜிசிஎஸ்சி, ஐபி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இது அண்டரில் வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்து கண்ட்ரீஸ். ஸ்டேட் போர்டு வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ வித்தின் த ஸ்டேட் வந்து அவங்க ஸ்கூல்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 25 கண்ட்ரீஸில் இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா, மலேசியா, துபாய். ஐசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இந்தியா, யுஏஇ, சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஐஜிசிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 120 கண்ட்ரீஸில் இன்க்ளூடிங் இந்தியா, யுஎஸ்ஏ, யூகேலாம் இருக்குது. ஸோ ஐபி வந்து 144 கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா, யுஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்.
ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சிபிஎஸ்சிக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இன்சர்ட் புக்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த கவுன்சிலே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐசிஎஸ்சிக்கும் வந்து என்சர்ட் கவுன்சிலே வந்து புக் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும், அது ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த ஐஜிசிஎஸ்சிக்கும் ஐபிக்கும் வந்து ஐபிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து அவங்க மோஸ்ட்டாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா வந்து ரீடிங் பண்ணுறது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐஜிஎஸ்சி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸே அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபுல் ஆஃப் வந்து ரீடிங் மட்டும்தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ப்ரீசைஸாக இந்த புக்கெல்லாம் கிடையாது, நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும், அதுதான் வந்து பிஹெச்டி. ஸோ குழந்தைங்கள வந்து சின்ன குழந்தைங்களேருந்து அந்த மாதிரி வந்து நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், நாங்களெல்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெண்டுமே அப்படி தான், இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் வந்து ரெண்டுமே அப்படி தான் வந்து. ஸோ இதுதான் படிக்கிறதுக்குள்ளே இதுதான் ப்ரிசைஸான புக்கு அப்படின்னு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ நீங்களே கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்களே கூட ஒரு புக் எழுதி போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களாவே கற்றுக்கணும், அந்த அதை தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் வந்து ஸ்டேட் போர்டில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸிலி அவைலபிள், மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்ஸே ப்ரொவைட் பண்ணிவிடும், ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், சொல்லவே வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸ் வந்து கம்மி தான், ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சி வந்து இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இதை தான் வந்து அவங்க மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜஸும் வந்து இப்போ சிபிஎஸ்சி போர்டில் படிக்கிறவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஈஸி டு ஃபைண்ட் புக்ஸ். ஸோ இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டை தாண்டி வந்து அடுத்து இருக்கிற ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி. ஸோ புக்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸிலி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் டு அனதர் ஸ்கூல். இது எப்படின்னா, சிபிஎஸ்சின்னு ஒரு நீங்கள் கரிக்குலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்தியா ஃபுல்லுமே அந்த கரிக்குலம் வந்து சேம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, நீங்கள் அடுத்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உள்ள போர்டு மாறும்போதும் வந்து ஆனால் கரிக்குலம் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அது வந்து இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஐசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சருக்கு வந்து ஃபோக்கஸ் நிறைய பண்ணுவாங்க. சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஐசிஎஸ்சியில் வந்து வைடு கரிக்குலம் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஐஜிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்டில் தான் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஐஜிசிஎஸ்சி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் என்ஆர்ஐ என்ஆர்ஐ அப்புறம் வந்து சப்போஸ் வந்து நாங்கள் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கோம், நாங்கள் வந்து அப்ராட் போகிறோம், ஸோ அங்கே போய் படிக்கிறதுக்கு வந்து எங்கள் குழந்தைங்க வந்து கேபபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஐஜிசிஎஸ்சி ஐபியில் நீங்கள் இங்கே படிக்க வச்சிங்கன்னா அவங்க ஃபாரின் போய் படிக்கும்போது அதை வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஐபியில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ண ஒரு போர்டு வந்து ஐபி, ஓகேங்களா? இதோட கரிக்குலம் வந்து அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பேஸில் தான் இருக்கும், ஓகேங்களா? சேம் இதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் என்ஆர்ஐ என்ஆர்ஐக்கும் இப்போ நீங்கள் வந்து அப்ராட் மூவ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்டேட் போர்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ லேக் இன் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், மோஸ்ட்லி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து எல்லோரும் பாயிண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே அவ்வளோவா ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றத தான் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து நீங்கள் அந்த ஸ்கூலை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸ்டேட் போர்ட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கரிக்குலம் ஒரு மாதிரி இருக்கும், ஆந்திராவில் கரிக்குலம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து இங்கே ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அங்கே ஸ்டேட் போர்டில் அடாப்ட் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், அதாவது பெரிய சிலபஸ், நிறைய சிலபஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சிபிஎஸ்சி வந்து தியரிட்டிக்கலாக தான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து டீச் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணலை. அப்புறம் வந்து இவங்க வந்து லிட்ரேச்சர் சைட்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி வந்து இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் வந்து சிபிஎஸ்சியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கூலில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே ஹையாக தான் இருக்குது இப்போவும் சிபிஎஸ்சியில், ஓகேங்களா? ஐசிஎஸ்சியில் அதே மாதிரி ஹை ஃபீஸ். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ நம்மளோட ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஐசிஎஸ்சி போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம், ஓகேங்களா? ஸோ ஐஜிசிஎஸ்சிக்கும் ஐபிக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரே டிஸ்அட்வான்டேஜஸ் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான், ஸோ இல்லை ரெண்டுமே படிக்கணும்னா ஃபீஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸ், அப்புறம் டயர் ஒன் சிட்டிஸ் அந்த மாதிரி சிட்டி பெரிய பெரிய சிட்டிஸில் தான் வந்து இந்தியாவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நார்மல் சிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது, இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்குதுன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இயரும் இந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு இயரும் எவ்வளோ ஸ்கூல்ஸ் வருதுன்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஸ்டேட் போர்டில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். சிபிஎஸ்சி வந்து 18,006 ஸ்கூல்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஐசிஎஸ்சியில் வந்து 2,050 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஐஜிசிஎஸ்சி வந்து 400 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஐபியில் வந்து 176 ஸ்கூல்ஸ் இந்தியாவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல், ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஸ்டேட் போர்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது, ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது, ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ அடுத்து போக 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 வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, ஐபி இப்படி போக போக வந்து அதோடய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஹையாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது ஐசிஎஸ்சி டிஃபிகல்ட் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த நேஷ்னல் போர்டை விட இன்டர்நேஷ்னல் போர்டு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்தெந்த போர்டுக்கு எத்தனை எத்தனை சப்ஜெக்ட்ஸ்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் போர்டில் இதை வந்து 10th பேஸ் பண்ணி தான், ஓகேங்களா, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் இப்போது காமிக்கிறது. ஸோ ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட், ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஒன்று, செகண்ட் லாங்குவேஜ் ஒன்று சூஸ் பண்ணுவோம், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து சிபிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அதே 5 சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி, ஓகேங்களா? செகண்ட் லாங்குவேஜில் ஹிந்தி, அப்புறம் வந்து தமிழ், நம்ம என்ன விருப்பமோ செட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோமோ அது சிபிஎஸ்சியில், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இருக்கும், இதுலேயும் 5 சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஐசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு 3 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஆப்ஷனல், நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பியில் வந்து செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸோ அதிலிருந்து நம்ம 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். ஸோ குரூப் சிலேயும் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸோ அதிலிருந்து நம்ம 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸோ ஓகேங்களா? ஸோ ஐஜிசிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சப்ஜெக்ட் இருக்கும், 7 சப்ஜெக்டில் இதில் இது ஓவராலாக வந்து ஐஜிசிஎஸ்சியில் 70 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த 70ல 30 வந்து லாங்குவேஜஸ் இருக்கும், ஓகேங்களா? 30 லாங்குவேஜஸ் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து 5 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், அப்புறம் வந்து
இது போக ரெண்டு சூஸ் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் குரூப் த்ரீ, குரூப் ஃபோர், குரூப் ஃபைவ். குரூப் ஃபைவ்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து அஞ்சு சப்ஜெக்ட் ஆச்சா? ஸோ இது போக அஞ்சு குரூப்லேயும் இருந்து ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக வந்து டோட்டலாக வந்து ஏழு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இப்போ ஐபியில் பார்த்தீங்கன்னா ஆறு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆறு குரூப்பாக பிரிச்சுருப்பாங்க. ஓகேங்களா? குரூப் ஒன்னில் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணும், குரூப் டூவில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணும். ஸோ குரூப் த்ரீ, குரூப் ஃபோர், குரூப் ஃபைவ், குரூப் சிக்ஸ், ஒவ்வொரு குரூப்பில் இருந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணும். ஸோ குரூப் த்ரீயில் வந்து இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டிஸ் அதை பற்றின இருக்கும், என்னென்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்கும். குரூப் ஃபோர் ஃபுல்லுமே சயின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி இருக்கும். குரூப் ஃபைவ் வந்து மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். குரூப் சிக்ஸ் வந்து விஷுவல் ஆர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து விஷுவல் ஆர்ட்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற குரூப்லேருந்து ஏதாவது ஒரு குரூப்லேருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள சப்ஜெக்ட்ஸு. ஸோ ஃபைனலி இத்தனை போர்ட்ஸ் இருக்குது, இதில் நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன போர்ட் சூஸ் பண்ணணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டடியை தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போகிறேன், மியூசிஷியன் ஆக போகிறேன், ஒரு சிங்கர் ஆக போகிறேன், அந்த மாதிரி வந்து அவங்க எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்கள கொண்டு போய் தேவையில்லாமல் படி 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 அந்த மாதிரி டம்ப் பண்ணாமல் அவங்களுக்கு, ஆனால் வந்து அவங்களுக்கு ஸ்கூலிங்னா என்னன்னு தெரியணும், எஜுகேஷன்னா பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து ஸ்டேட் போர்டில் சேர்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இல்லை, என் குழந்தை வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், அப்புறம் வந்து டாக்டருக்கு படிக்கணும், ஸோ அவங்க வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் சிபிஎஸ்சியில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஐசிஎஸ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் அந்த மாதிரி அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஐசிஎஸ்சியில் போட்டால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து ஐஜிசிஎஸ்சி, அப்புறம் வந்து ஐபி. இதில் எதுக்குன்னா சப்போஸ் உங்கள் குழந்தைங்க வந்து நான் ஃபாரினில் தான் போய் படிப்பேன் ஃப்யூச்சரில், எனக்கு அங்கே தான் படிக்கணும், அங்கே தான் செட்டில் ஆகணும், நான் அங்கே உள்ள படிக்கிறது தான் விரும்புகிறேன் அப்படி உங்கள் குழந்தைங்க வந்து எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ ஐஜிசிஎஸ்சி, ஐபி இந்த மாதிரி போர்டில் போடுங்க. அப்புறம் டோஃபல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதுகிறவங்களுக்கு இந்த போர்டில் படித்தா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதோ செமினார் ஹாலுக்குள்ளே போய் தேடி பார்த்த மாதிரி இருந்ததா, சாரி ஃபார் தட், ரியலி சாரி ஃபார் தட். ரெண்டு விஷயம் வந்து நான் சொல்லணுங்க. ஒன்று வந்து இப்போ நீங்கள் ஒரு போர்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, அவங்க என்ன போர்ட் பேஸ் பண்ணி வந்து சொல்லித்தராங்க அப்படின்றதே வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு போட்டிருப்பாங்க ஆனால் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து எடுக்கிறாங்க, ஐசிஎஸ்சி சிலபஸ் நாங்கள் நடத்துகிறோன்றாங்க ஆனால் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு போர்டில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த போர்டில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கரிக்குலம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுக்கான அஃபிலியேஷன் அவங்க கரெக்டாக வாங்கியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போர்டு சூஸ் பண்ணால் இந்த போர்டில் படித்தாதான் வந்து என் பையன் பெரியாளாகும் அப்படின்னா என் குழந்தை பெரியாளாகும் அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஒரு போர்டு வந்து உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சரை வந்து சூஸ் பண்ணிட முடியாது, போர்டு மட்டுமே. அது உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்கள் குழந்தையோட கான்ட்ரிபியூஷன், அந்த ஸ்கூலோட கான்ட்ரிபியூஷன், அதில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையோட ஃப்யூச்சரை வந்து பெஸ்ட்டாக்க முடியுமே தவிர ஒரு போர்டு மட்டுமே வந்து ஒரு குழந்தையோட ஃப்யூச்சரை வந்து பெஸ்ட் ஆக்கிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா குழந்தைங்களோட ஃப்யூச்சரும் வந்து பெஸ்ட்டாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.